அறிக்கை நேற்று வெளியிட்டார்கள். அதில் யாரும் குறிப்பாக வந்து கூட்டமாக எங்கேயுமே கூடக்கூடாது, பொதுக்கூட்டங்களோ மீட்டிங்கோ நடத்தக்கூடாது. எப்படி நம்ம வந்து செல்ல வேண்டும், அதன் பிறகு நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டுமா, எப்படி பண்ண வேண்டும் என்பதெல்லாம் இன்னொரு இரண்டோ நாளில் நம்ம தமிழகத்தில் நடக்கூடிய அசாதாரணம். ஏப்ரல் 5 வரை ஊருக்கு செல்வோம், உண்மையை சொல்வோம், உறக்க செல்வோம் என்ற நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும், நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய வார்டுகளுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், முக்கியஸ்தர்களை சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டம் குறித்தும் NPR குறித்தும் விளக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். புத்திரையாமை இயக்க நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். நாட்டை பற்றி அவர் எப்படி சிந்திக்கிறாருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்களை வந்து நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளக்காரன் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம், அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுபடணுங்கிறதுக்கு இந்த நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு. அது வேற. இப்போ யார் அடிமைப்படுத்திருக்கிறா? நாட்டுக்கு முக்கியமான ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, நாட்டினுடைய பாதுகாப்புக்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் கூட இதில் இருக்குது. அதனால் அப்படி இருக்கக்கூடிய சட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கூட தேச துரோகியாகத்தான் நம்ம பார்க்கணும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் மிக பெரும்பான்மையோடு நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு எதிராக மக்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் கிளர்ச்சி உண்டு பண்ணுறது தானே. வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துங்கன்னா அவன் டாக்குமெண்ட் கொடுக்கலாமா, அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவான், அப்போ எங்கே பார்த்தாலும் வன்முறை ஏற்படும். நாட்டில் வன்முறையும் கிளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது தேச விரோத செயல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சிஏஏங்கிறது உங்களுக்கு நான் இதை பற்றி விளக்க வேண்டிய தேவையில்லைன்னா, நாடு முழுவதும் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இது அந்த 3 நாட்டிலேருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டம். அதுக்கு ஆதாருக்கு ஒன்றுக்கு சம்மந்தம் கிடையாது. அவ்வளவு நாஞ்சில் சம்பத்தன் வந்து ரொம்ப படித்தவர், நிறையா புக்கெல்லாம் படிக்கிறாரு, இருந்தாலும் இது கூட தெரியாமல் இருப்பாரான்னு தெரியல. ஒரு 3 நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டத்துக்கும் ஆதாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால் அதை பற்றி கூட படிக்காமல் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. NPR தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய முறை, இதில் வந்து எந்த விதமான உங்களுக்கு அதில் டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறது அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லியாச்சு. இதை பற்றி இவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த மக்களுக்கும் பிரச்சனை இல்லாத அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். யாருக்காவது பாதிப்புன்னு சொன்னால் போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், மறியல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பாதிப்பும் இல்லாத, ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு, இத்தனை ஆண்டுகளமாக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம், உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துறங்கிறது, இது ஒரு தேச விரோத செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இது அரசாங்கம் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் இந்த சூழ்நிலையில் கூட, இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் கூட இதை பற்றி பேசக்கூடியவங்க, இதுக்காக போராட்டம் நடத்தக்கூடியவங்க மேலே மிக கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும். இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ கட்டுப்படாதவர்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன். அதேமாரி அவர்களுடைய சமுதாய அமைப்புகள் கூட நேற்று அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க, கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து யாருமே கூட வேண்டாம், அந்த போராட்டத்தெல்லாம் கைவிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த அமைப்புகளுக்கும் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அது அரசாங்கம் தான் எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்கணும். ஏன்னா அவங்க கூடி உட்காந்து அவங்க மூலமாக தொற்று நோய் வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யார் கூடனாலும் இப்போ கல்யாணங்களே திருமணங்களே கூட ரத்து செய்யக்கூடிய நிலை நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதனால் இதில் போய் தேவையில்லாத, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத, முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சிறு பாதிப்பு இல்லாத சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை நாடு முழுவதும் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு அதை வாபஸ் வாங்குறதா அந்த அமைப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த அமைப்புகளுடைய அறிவிப்புகளை கூட ஏற்றுக்காம இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல், நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் நோயானது இன்றைக்கு நமது நாட்டிற்குள்ளும் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கமானது இதை தேசிய பேரிடராக அறிவித்திருக்கின்றது. நம்முடைய பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் நெறிமுறைகளையும் வகுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க கூட்டங்கள் எல்லாம் நடத்துவது நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியும் கூட
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் நினைச்சது இந்த சிஏஏவுக்காகவும் என்பிஆருக்காகவும் தான் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது இந்த குழு தன்னுடைய வேலையை கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இல்லை, இப்போ சிஏஏவை பொறுத்த வரைக்கும் இந்த சகஜ நிலை நாட்டில் ஏற்படணும். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் பற்றிய பீதி மக்கள் மத்தியில் இல்லாமல் போக்கணும் செய்யணும், அது பரவாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். இதுமாரி தொற்று நோய் மக்களுக்கு வராத வண்ணம் நம்முடைய மக்களை பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால் அதை முதல்ல பார்ப்போம், முதல்ல இதுக்கு ஒரு முடிவு ஏற்படட்டும், அதுக்கு அடுத்துதான் அதை பற்றி நம்ம திட்டமிடலாம் அப்படிங்கிற வகையில் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிடுவோம். நம்ம இங்கே வந்து ஒரு பயிற்சி முகாமல் அந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமாக கைகளை சுத்தமாக கழுவுறது இந்த மாதிரியான சில பயிற்சிகளையும் கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் மருத்துவர்களை கூட வர சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சொல்லியிருக்கோம். டாக்டர்களை அழைச்சி வந்து அவர்களுக்கும் கூட சில பயிற்சிகளை கொடுத்து டாக்டர்கள் வந்து எல்லாருக்கும் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம்.